ஹாய் கைஸ், பொங்கலுக்கு வாரிசு படமும் துணிவு படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த பெரிய போட்டியில், உலக பெரிய போட்டியில் யார் ஜெயிப்பா, யார் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கா அப்படின்றத பற்றிலாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நேருக்கு நேராக ரிலீஸ் ஆன தளபதியும் தலையும் மோதன ரெண்டு பேருமே மோதிக்கிட்ட ஒரே நாள் ரிலீஸ் ஆன படங்கள் வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்க வந்து தளபதி விஜய் அவர்கள் தான். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரெண்டு மூவியுமே ரிலீஸ் ஆகுது. வாரிசு, துணிவு அப்படின்னு ரெண்டு மூவியுமே ரிலீஸ் ஆகுது. வாரிசு வந்து ஒரு குடும்ப படம், துணிவு வந்து ஒரு கேங்ஸ்டர், ஒரு மணி ராபரி மணி கிஸ்ட் மாதிரி ஒரு படம் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காப்புல. இந்த ரெண்டு படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் ராஜா, யார் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ஆக போகிறா அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். யார் அதிகமாக பணம் ஈட்ட போகிறா, யாரோட படம் ஜெயிக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாரிசு படம் தமிழ்நாடு தியேட்டர்ஸில் 480 ஸ்க்ரீன்ஸில் ஓடப்போகுது, ஒரு வேறு லெவலில் ஓடப்போகுது. துணிவு படமும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் 480 ஸ்க்ரீன்ஸில் தியேட்டர்ஸில் ஓடப்போகுது அப்படின்றது போட்டிருக்காங்க. ரிலீஸுக்கு முன்பே விற்பனை உரிமம் மற்ற கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இதெல்லாம் எந்தெந்த இதில் வந்து எவ்வளவு எவ்வளவு விற்றுருக்காங்க, எவ்வளவுக்கு படத்தை விற்றுருக்காங்க அப்படின்ற பற்றி தான் சொல்லியிருக்காங்க. 70 கோடி தமிழ்நாட்டில், 60 கோடி வந்து 70 கோடி வந்து வாரிசு தமிழ்நாட்டில், 6.5 கோடி வந்து கேரளாவில் வாரிசு, 8 கோடி வந்து கர்நாடகாவில் வாரிசு. துணிவு 60 கோடி தமிழ்நாட்டில், கேரளாவில் வந்து 2.5 கோடி, 2.5 கோடி கேரளாவில் துணிவு படத்தோட விற்பனை உரிமை, கர்நாடகாவில் 3.6 கோடி துணிவு விற்பனையாக இருக்குது. வெளிநாட்டு உரிமம், வெளிநாட்டு உரிமை வந்து வாரிசு வந்து 35 கோடி வெளிநாட்டு உரிமத்தில் இது பண்ணியிருக்கு. துணிவு அதே மாதிரி 14 கோடி வெளிநாட்டு உரிமத்தில் இது பண்ணியிருக்கு. விற்பனை உரிமம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எந்தெந்த படம் வந்து விற்பனையாக இருக்குது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அமேசான் பிரைமில் வந்து வெறும் 5 வருஷத்துக்கு மட்டும் 75 கோடிக்கு வந்து வாரிசு படத்தை வந்து வாங்கியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து துணிவு படத்தை வந்து வெளியிட போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியிட போகிறாங்க. வெறும் 65 கோடிக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து துணிவை வந்து வெளியிடுறாங்க. ரிலீஸுக்கு முன்பே எந்தெந்த படம் எவ்வளோ பட்ஜெட்டு எடுத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரிலீஸுக்கு இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோம்னா, ரிலீஸுக்கு முன்பே எவ்வளோ விற்பனையாக இருக்குது வாரிசும் துணிவும் அப்படின்னு பார்த்தோம்னா, 295.5 கோடி வாரிசும், 193.6 கோடி துணிவும் ரிலீஸுக்கு முன்னாடியே விற்பனையாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, ரெண்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சளைச்சவங்களே இல்லை, சரிங்களா? அந்த ரேஸில் வந்து தளபதி வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே 295 கோடி, கிட்டத்தட்ட 300 கோடி வசூல் ஈட்டிடுச்சு. ஒரு ரிலீஸுக்கு முன்னாடி இது எவ்வளோ பெரிய விஷயம், ரிலீஸுக்கு முன்னாடி எவ்வளோ இது நடந்திருக்கு. அதே மாதிரி துணிவும் வேறு லெவலில் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்கா பல ஹச் வினோத்து, வேறு லெவலில் இருந்துச்சு. துணிவு படமும் யாரோ தலையோ தளபதியோ ரெண்டு பேரோ உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் பாருங்கள். இதில் வந்து இந்த ரெண்டு படத்துலையுமே அவங்கள்ட்ட சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, ரெண்டு படத்துலையுமே ரெண்டு பேர் இருக்காங்க, தலா தளபதி அப்படின்ட்டு. ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே போட்டி இல்லை, ரசிகர்களாகிய உங்கள்கிட்ட தான் போட்டி இருக்குது, சரிங்களா? சண்டை போடாமல் ஜாலியாக படத்தை போய் என்ஜாய் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாவே எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க, ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சா சந்தோஷப்படுங்க, பிடிக்கலன்னா அதை விட்டுருங்க. எதுக்கு அடுத்தவங்க மனசை நோக்கடிச்சுக்கிட்டு? ஓகே, இந்த ரேஸில் யார் ஜெயிக்க போகிறா இதை வச்சு தான் நம்மளால் முடிவு பண்ண முடியாது. இந்த கணக்கை வச்சு இவ்வளவு விற்பனையாக இருக்குது அப்படின்றத வச்சு நம்மளால் இந்த வசூலை வந்து நிர்ணயிக்க முடியாது. கடைசி நாள் வசூல் எவ்வளவுக்கு எவ்வளவு யார் வாங்கியிருக்கா பாக்ஸ் ஆஃபீஸில், அதை வச்சு தான் நம்ம இந்த கணக்கை வந்து முடிவு பண்ண முடியும். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா என்னென்னு. இந்த பொங்கல்
யாருடைய பொங்கலாக இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். த பாஸ் ரிட்டர்ன்ஸா துணிவா, யார் பாக்ஸ் ஆஃபீஸில் துணிவா நிற்க போகிறது, யார் பாக்ஸ் ஆஃபீஸில் வாரிசு கலெக்ஷன் எடுக்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். வெயிட் அண்ட் சி, வாட்ச் த பொங்கல்.